ரொம்ப கிட்ட இருக்கு பீச் ஆட எங்க அப்பா என்ன இவ்வளவு கிட்ட இருக்கு இங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸான பீச் இது ஏன்னா நம்ம நின்று காலும் சரி நம்ம குளிக்க முடியாது ரொம்ப கஷ்டமான பிளேஸ் இது பாத்தீங்களா குட்டீஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்து உட்காந்துட்டாங்க ஹாப்பி ஆனிவர்சரி ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான டே ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச் ஹவுஸில் தான் இருக்கோம் அந்த பீச் ஹவுஸ் எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பீச் ஹவுஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் 2 இயர்ஸ் முன்னாடி ஸோ இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கீங்க ஸோ அவங்களுக்காக வந்து இன்னொரு ஹவுஸ் டூர் போட போகிறோம் இந்த பீச் ரெசார்ட் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 3 கார் பார்க் பண்ணலாம் ஸோ அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்காங்க ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்ம வந்து 2 கார் பார்க் பண்ணியிருக்கோம் இப்போ யார் யாரும் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நான் சசி அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரி ஃபேமிலி ஈவினிங்காக தான் வந்து எங்கள் அத்தை மாமா வருவாங்க ஸோ அவங்களுக்காக இந்த பார்க்கிங் விட்டுருக்கோம் ஸோ 3 காராக வந்து தாராளமாக வந்து பார்க் பண்ணலாம் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உட்டன் டோர் கேட்டு பார்த்தீங்களா பெரிய கேட்டு அதுக்கப்புறம் 2 சைடிலும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம உள்ளே போகலாமா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து சோஃபா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நார்மல் எல்இடி டிவி வித் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் லாங் கர்டைன்ஸு இந்த மாதிரி ஒரு லாங் கர்டைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி ஒரு லாங் கர்டைன்ஸ் வச்சு தான் வந்து வீடு பில்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ்லாம் எங்களுக்குள்ளே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஃபேன் கொடுத்துருக்காங்க பட் இப்போதைக்கு நம்ம ஃபேனே தேவையில்லை ஏன்னா நம்ம பீச் ஹவுஸில் தான் இருக்கும் கதவை திறந்து வச்சாலே செம காற்று அடிக்குது அதுவும் இல்லாமல் இப்போ ரெய்னி சீசன் வரையா ஸோ செம சில்லுன்னு வேறு இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன ஹால் மாதிரி அதுக்கப்புறம் அங்கே சின்ன ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சைடு டைனிங் ஏரியா இருக்குது ஸோ டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 மெம்பர்ஸ் வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம லேட் ஆகிடுச்சு நம்ம மதியம் வந்ததே செக்இன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock தான் செக்இன் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ தான் லஞ்ச் முடித்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 or 2 days வந்து ஸ்டே பண்ணி இங்கே வந்து ரெசார்ட்டில் என்ஜாய் பண்ணுறீங்க வரீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஓனாகவே உங்களை குக்கிங் ஐட்டம்ஸ் வந்து எதுவுமே குக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான திங்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது அதுக்கப்புறம் பர்னர் ஸ்டவ் இருக்குது வித் கேஸ் இருக்குது அப்புறம் கொஞ்சம் வெசல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சாப்பிட்றதுக்கு பிளேட்ஸ் இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே சிம்னி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த குக்கிங் பண்ணி சாப்பிட்டு நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு செம ஒர்த்தான பிளேஸ் இது பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ இங்கே வந்து டபுள் பெட்ரூம் மாதிரி ஸோ டபுள் காட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து அம்மா அப்பா ஸ்டே பண்ண போகிறாங்க மேலே வந்து ஒரு டெக்கார் இருக்குது புத்தாவில் டெக்கார் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயே ஸோ எல்லா ரூம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வித் ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ரூம்லையுமே வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரூமில் இருக்கிற மாதிரி எல்லா ரூம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விண்டோஸ் இருக்குது ஸோ வெளிச்சத்துக்கு இந்த ஒரு பீச் ரெசார்ட்டில் வந்து ஒரு பஞ்சமே இருக்காது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு சேம் பெட்ரூம் இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது இங்கே வந்து என் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது பண்ணிட்டுருக்காரு ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை ஸோ சேம் ரூம் தான் ஒரு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது வித் அட்டாச் பாத்ரூம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டேர் கேஸ் மேலே போனீங்கன்னா மேலேயும் 2 பெட்ரூம் இருக்குது அது மேலே அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பிளேஸ் இது நீங்கள் லாஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இங்கே ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இருக்கும்போது யாருக்கு தான் பிடிக்காது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன கபோர்ட் மாதிரி இதில் வந்து இந்த ப்ளே ஏரியாவுக்கு தேவையான திங்ஸ் யூட்டிலிட்டி திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது முக்கியமாக டிடி இருக்குது ஸோ டிடியோட நெட் இது ஸோ இது வச்சுருக்கோம் நம்ம ஈவினிங்காக விளாடுவோம் அதுக்கப்புறம் டிடியோட பேட் இருக்குது ஸோ டேபிள் டென்னிஸ் விளையாட பேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு இருக்குது ஸோ இதான் வந்து டிடி டேபிள் ஸோ நம்ம வந்து ஈவினிங்காக வந்து கேம் விளாடலாம் இந்த சைட் ஃபுல்லாக சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாங் லாங் விண்டோஸு ப்ளஸ் கர்டைன்ஸு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல செம்ம வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் செம்ம வெளிச்சமாக இருக்கும் அண்டு நல்ல காற்றடிக்கும் எல்லா விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்கும் அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்கு ஈவினிங் டைமில் உட்காந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் கிளாக் இருக்குது அது ஓடலை இப்போது
ஆனால் அந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் செம பெருசு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரியும். நான் இது சைஸ் நான் கிட்ட வந்து பார்க்குறேன் பாருங்கள் பார்த்தீங்களா, எங்களுக்கு பாதி சைஸில் இருக்குது. ஸோ பெரிய கிளாக் ஆன்டி கிளாக் இது. அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாலில் சீலிங்கில் வந்து ஃபுல்லாக லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக்கரேஷன் லைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். மேலே தான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது. வாங்க, எனக்கும் சரி எங்கள் அம்மா அப்பாக்கும் சரி அத்தை மாமாக்கும் சரி குட்டி பசங்களுக்கும் சரி அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஓவர் எக்ஸைட்டட் ஆகிடுவாங்க பையன்லாம் பார்த்தா. ஸோ வாங்க காமிக்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 5-bedroom ரெசார்ட் இது. ஒரு பெட்ரூம் வந்து அது நம்ம ரெசார்ட்டுக்கு தனியாக ப்ரைவேட் ஐட்டம் மாதிரி வச்சுருக்காங்க உள்ளே. ஸோ அது ரெசார்ட்டு ஓனர் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அது எப்போவுமே லோக்கல் தான் இருக்கும். அது தவிர்த்து அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரூம் இருக்குது. இது ஒரு டபுள் பெட்ரூம் தான். ஸோ இந்த டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், ஏன்னா ஒரு லக்ஸுரி ஃபீல் மாதிரி காமிக்கும். இங்கேயும் வந்து ஒரு பெரிய சைஸ் கர்டைன் கொடுத்துருக்காங்க வித் பீச் வியூ. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் ஃபுல்லாக பீச் வியூ தெரியும். ஸோ நியர்பை வந்து நிறைய ரெசார்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு எம்டியாக தான் இருக்குது. ஸோ நல்லா வெளிச்சமும் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவுச் கொடுத்துருக்காங்க. இந்த கவுச்லேயுமே நீங்கள் யா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதுவும் வெஸ்டர்ன் டைப் தான். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு வால் டெக்கர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஏசி இருக்குது மேலே. ஏசி ப்ளஸ் ஃபேன், நீங்கள் ஏசி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபேன் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம், அதாவது இருக்கிறதுலே இந்த பீச் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய பெட்ரூம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அத்தை மாமாலாம் வருவாங்கல்ல. ஸோ நான் சசி அத்தை மாமா சஷ்வந்த், ஸோ நாலு பேருமே இங்கே வந்து அகாமடேட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதுவுமே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அந்த வால் டெக்கர் வந்து பீச் பக்கத்தில் இருக்கிறனால ஸோ போட்லாம் வந்து நல்லா சேல் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலேயே வந்து யூனிக்காக ஒரு லைட் வேறு கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணி காமிக்கிற மாதிரி. இந்த பீச் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த 5 bedrooms இருக்குது. ஸோ நீங்கள் 5 bedrooms பார்த்துட்டீங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல ஒரு சம பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ கைஸ் இதுதான் அந்த பிளேஸ், ஸ்விம்மிங் பூல். எஸ் சஷு, ஆ சரி சரி பார்த்தீங்களா, குட்டிஸ் வந்தோடனே ஃபஸ்ட் இங்கே தான் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ சஷு வந்தோடனே குட்டி பசங்க ஃபஸ்ட் எத்தனை இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. ஏன்னா நமக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல்னாலே. ஸோ குட்டி பசங்க சொல்லவா தேவை. ஸோ அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 feet டெப்த்து இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஒரு 1.5 feet இருக்கும். கிட்ஸு கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து விளையாடிக்கலாம். ஸோ இங்கே வந்து அடல்ட் ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம், ரொம்ப டெப்த்லாம் இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து ஃபேன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீச் வியூ சூப்பராகவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் பா, செம காற்று அடிக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சரியான காற்று அழை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருதுன்னு. 2 நாள் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னையில். அவ்வா செம பிளேஸுங்க இது. ஆக்சுவலி நல்லா நிம்மதியாக இருக்கலாம் இங்கே. இல்லை தான் நம்ம வந்தோம் இப்போது. ஸோ இன்னும் இந்த சைடில் அப்படியே போனீங்கன்னா 10 kilometers மகாபலிபுரம் வந்துடும். ஸோ மகாபலிபுரமுக்கு 10 kilometers முன்னாடி தான் நம்ம ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நீங்கள் லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து நம்ம 2 days வந்து நம்ம என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸ்விம்மிங்லாம் பண்ணி. ஸோ இப்போ வந்து ஸ்விம்மிங் பண்ணுறோமான்னு தெரியல, ஏன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரெய்னி சீசன் வேறு. ஸோ அது எங்கள் எப்படின்னு தெரியல, எல்லாமே வந்து யோசிச்சு தான் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம இந்த பீச் ஹவுஸ் டூரு. இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து சாப்பிட போகிறோம் லஞ்சு. ஸோ நானும் சசியும் சாப்பிடல, மற்றவங்க சாப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு கேம்ஸ் விளாட்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். கைஸ் நம்ம மதியானம் லன்ச் சாப்பிட போகிறோம். இப்போ வரும்போதே வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் வாங்கியாச்சு, அம்மாவுக்கும் கோபி ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் பற்றி மற்ற எல்லாருமே சாப்பிட்டாங்க, ஏன்னா அவங்களாம் நான்வெஜ். ஸோ நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாமான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். கைஸ் இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் அம்மா, அப்புறம் ராம் சங்கரி, அப்புறம் ரித்திகா அண்ட் சஷ்வந்த் சசி. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரெசார்ட் ஐ மீன் பீச் வில்லாப்லேருந்து இல்லாமல் நார்மல் பப்ளிக் கூட இந்த பீச்சுக்கெலாம் வராங்க. ஸோ தண்ணி வந்து பயங்கரம் அலை பெருசாக இருக்குது பாருங்கள், செம பெருசாக வருது அலை. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து போனோம். லன்ச் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம், நானும் சசியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம பீச்சு பக்கம் போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து அத்தை வந்து உப்பு ரெண்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு சூப்பராக டைம் பாஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சீக்கிரமாக வந்தனால அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போய் பீச்சில் கொண்டாட உட்காரலாம். அண்டு சஷ்வந்துக்குள்ள பீச் செட் எடுத்துகிட்டு வரல. ஸோ ரித்திகா பீச் செட் இருக்குது, அதை வச்சு விளாட போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பாருங்கள் செமத்தாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. எப்படி ரித்திகா எப்படி இருக்கா? ஹாய் 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 இப்போ ரித்தி சஷ்வந்த் பாருங்கள். இப்போ நம்ம பீச் நோக்கி போயிட்டுருக்கோம். ரெண்டு அம்மாஸும் ரெண்டு குட்டீஸும் பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. மழை பெஞ்சிருக்குல்ல, ஸோ அதனால் இந்த சைடில் பயங்கர சேராக இருக்குது.
இல்லைனா நம்ம இப்படியே நம்ம லாஸ்ட் டைம் வந்து நான் இப்படி தான் உள்ளே போனோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகிறோம். ஸோ இங்கே பார்க்கிங்கெலாம் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் பப்ளிக் கூட வந்தாலும் நிறைய பார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் மேலே வந்து சும்மா பார்த்துட்டு தான் இருந்தோம். நிறைய பேர் பைக்ஸ்லேயே அப்புறம் கார்லாம் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. போன வாட்டி வரும்போது பீச்சு நல்லா பெருசாக உள்ளே தள்ளியிருந்த மாதிரி இருந்தது. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டே இருக்குது பீச்சு. ஆனால் எங்கள் அப்பா என்ன இவ்வளோ கிட்டே இருக்குது. ஐயோ, நம்ம லாஸ்ட் டைம் அங்கே தான் உட்காந்து பொறி உள்ள சாப்பிட்டோம். ஆ, உள்ளே போயிட்டு அங்கே தான் போனோமே. அப்படி இப்போ போக முடியாது சைடில். ஆ, தண்ணி நிறைய உள்ளே வந்துருக்குல்ல. ஆக்சுவலி வீட்டில் தான் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி இவ்வளோ தூரம் போய் அதுக்கப்புறம் அங்கே தான் உட்காந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இங்கே இவ்வளோ தூரம் வந்துருச்சு பாருங்களேன். இங்கே தான் இதை விட்டு நம்ம எப்படி இறங்கினா தண்ணி. ஆ, ஆமாம், அங்கே செவர்லாம் இருந்தது லாஸ்ட் டைம். இப்போ எல்லாமே தண்ணி உள்ளே வந்துருச்சு. பயங்கரமாக தண்ணி இருக்குது. அதுவும் ரெண்டு நாள் மழை வேற இல்லை. ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மழை பெஞ்சு நிறைய மணல் தண்ணி அந்த ஒரு மாதிரி எல்லோஷாக தெரிது. சிஏ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஃபார்மாக இருக்குது. கடைசியில் ஃபுல்லாக தண்ணி வேறு ஹைட்டாக வருது மழை பெய்யுறதுனால. செம காத்தடிக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ரொம்ப டேஞ்சரஸான பீச் இது. ஏன்னா நம்ம நின்று காலும் சரி நம்ம குளிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான பிளேஸ் இது. ஆனால் இறங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. சும்மா வேணால் வந்து டைம் பாஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். போறாங்க லாஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு. சரி, பயங்கரம் ஆக்ரோஷமாக இருக்குது கடல். இது மலையாளியா இல்லை வந்து தண்ணி உள்ளே வந்துச்சான்னு தெரியல. வாங்க நம்ம வெளியே போயிடலாம். ஆ, வெளியே போயிடலாம். தண்ணி வர வர ரொம்ப அதிகமாகிட்டே வருது. Few moments later mama athe vandachi so time pathina mani 7:30 avudhu ambathula nda avanga kelambi varadhukku romba late aichi so idukapra vandu pathina night tiffin vaanga povom ivanaala ukanda sweet snacks la konja saapittu irundhom adha mari ellarume onna ukanda fun ah pesirukku romba jolly ah irukku so guys ipo vandu pathina night dinner vaanga poittu irukom so already vandu nama afternoon vaangna meals idukapra biryani சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நைட்டு டிஃபன் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் டிஃபன் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். அண்டு ஆக்சுவலி வந்து இப்போ எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி நாளைக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது அப்பாவோட 70th பர்த்டே, இப்போ வந்து அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து டிஃபன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம வந்து கேக் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம். ஸோ இங்கே வந்து நியர்பையில் ஹோட்டல் இருக்கான்னு தெரியல. மேப்பில் பார்த்தோம், ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துடுமோ பேக்கரிக்கு போயிட்டு வந்து நல்ல ஒரு கேக்காக வாங்கலாம். ஸோ நைட் வந்து 12:00 கிளாஸ் டைம் வெட்டினோம். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஏர்லியாக வெட்டிட்டு சீக்கிரம் தூங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து லைட்டாக பெஞ்சுது கொஞ்ச நாள் முன்னாடி. இப்போ வந்து மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:00 ஆகுது. கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கலாம்னு பார்த்தோம். நம்ம மழை பெஞ்சனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பேக்கரிலாம் வந்து தள்ளி இருக்கிறதுனால கடை பூட்டிடுவாங்கல்ல. ஸோ அதனால் வந்து சரி இப்போ கிளம்பிடலாம், இது விட்டதுக்கப்புறம் ஷாப்ஸ் மூடிடுவாங்க. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். நியர்பை மகாபலிபுரத்தில் வந்து ஐபேக் இருந்தது. நம்ம இங்கேயே கேக் ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்தது, அப்புறம் ஐஸ் கேக்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஸ்விஸ் சாக்லேட் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் பார்க்கும்போது நமக்கே டெம்டிங்காக இருந்தது சாப்பிட்றோன்னு. ஆல்ரெடி கிளைமேட் வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம பீச் ஹவுஸில் வேறு ஸ்டே பண்ணியிருக்கோம். அதனால் கோல்டு ஐட்டம்ஸை வந்து நம்மளே அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்.
ஃபைனலாக நம்ம கேக் வாங்கியாச்சு. இப்போ நம்ம போகிற வழியில் வந்து ஒரு கடையில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். செம காற்று இங்கே, பேசுறது கேக் தான் தெரியல, பயங்கரமான காற்று இங்கேயே. மேலே வந்து பாட்டி மாதிரிலாம் வச்சா சாப்பிட்றது மாதிரி மேலே ஒரு சின்ன கல்லில் கொடுத்துருக்காங்க வச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த சைடு தான் பீச் இருக்கு, இருட்டில் தெரியல. இப்போ பயங்கரமா சவுண்ட் கேக்குது, ஆனால் செம்ம பெரிய அலையா வந்து போல இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஆஃப்டர்நூன் கொண்டு வந்த வீட்டு சாப்பாடே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் நானும் சசியும் மட்டும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மதியான ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால் வீட்டு சாப்பாடே போதும் சொல்லிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு இப்போ நம்ம கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:00, பட் இப்போ 10:30 ஆயிடுச்சு. கேக் சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தூங்கினா தான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் போகலான்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தோம். கேக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்தே இந்த ரெண்டு குட்டீஸ் கிட்டே இருந்து அந்த கேக்கை காப்பாற்றுறது எங்கள் வேலையாக போச்சுங்க. ஏன்னா சஷ்வந்த்க்கும் ரித்திகாக்கும் ஐஸ் கேக்னா ரொம்ப ஃபேவரேட்டு, அதனால் ஓப்பன் பண்ணதுலேருந்தே சீக்கிரமாக கட் பண்ணி கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. ம் ம் டாடிக்கு டாடிக்கு எப்படி இருக்கு? ஆல்ரெடி உட்கார்ந்தானே. எப்படி 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 இருக்கீங்க? அவ்வளோ ஓகே. கேக் கட் பண்ணதும் நானும் சசியும் அதுக்கப்புறம் சங்கரியும் ராமும் சேர்ந்து அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அம்மாவும் எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மூணு ஃபேமிலியும் ஒரே பிளேஸ்ல ஒன்னா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன ஒரே ஒரு விஷயம், மாமாவை மட்டும் மிஸ் பண்ணோம். அதாவது ராமோட அப்பா, அவர் மட்டும்தான் வரல, அவரும் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இந்தாங்க டாடி, மம்மி. சட்டை, டிஷர்ட்டு, ஷர்ட்டு எடுத்து பாருங்க. எடுத்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த கலர் தான் சாப்பாடு இல்லை, ட்ரெண்டியாக போட்டால்தான் இந்த இப்போ இதெல்லாம் ஃபேமஸ். இதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் இது. ஓகே சசுமா, கம்மியாக சாப்பிடு, ஜலுப்பு பூச்சிரும், போதும். போதும் கண்ணு, கோல்டு வந்துடும் அப்புறம். சரி சரி, ஃபீவர் வந்துடும் அப்புறம். நான் தி நெக்ஸ்ட் டே. ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பீச் ரெசார்ட்டில் வந்து செகண்ட் டே. ஸோ மார்னிங் எந்திச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. அண்ட் இன்னும் ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கல, ஏன்னா தண்ணி வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் குளிக்கல. இப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கீழே போய் டீ குடிக்க போகிறோம். அப்புறம் எல்லாமே வந்து லேட்டராக எழுந்தாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ 9:00 ஆகுது. இப்போ தான் வந்து ஒரு தடவை எந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நைட்டு வந்து ஃபுல்லாக கேக் வெட்டதுக்கப்புறம் ஜாலியாக பேசிக்கிட்டு சும்மா அப்புறம் மத்தமாட்டிக்கு வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அண்டு நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் அலை எவ்வளோ கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு.
இதோ கூட கிட்ட வந்ததுங்க. பயங்கரமா பெரிய பெரிய அலையா வந்தது. அது பார்க்கவே ஒரு மாதிரி பயமாகவும் வந்தது, ஆனால் நல்லா பியூட்டிஃபுல்லாகவும் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் எழுச்சி, ஆக்சுவலி வந்து அத்தை மாமா வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க, ஏன்னா வந்து அத்தை மாமா ஒர்க் இருக்கிறனால சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. ஸோ 6 மணிக்கெலாம் மேலே எழுந்துச்சு வந்துட்டேன். கீழே கார் பார்க்கிங் எடுக்கும்போது வந்து பார்த்தோம் நிறைய கார்ஸு, அதுக்கப்புறம் பைக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரியை வந்து பார்க்க வந்திருக்காங்க போல இருக்குது. நிறைய கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட் நடந்தது, அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி பசங்க கிரிக்கெட் விளையாடினாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருந்தது. நாங்கள் தான் வந்து லேட்டாக நினச்சோம், ஏன்னா நைட்டு படுத்ததே லேட்டு. ஸோ அதனால் நீ காலை லேட்டாக நினச்சோம். ஸோ சரியான பிளேஸ் இது, ரொம்ப பிடிச்சி போச்சு இது. ஸோ அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு சூப்பர் மார்க்கெட் டேரக்டாக கீழே போனோம். கீழே போயிட்டு டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதான். நீ சுற்றியில் பாருங்களேன், அப்புறம் அவங்க ஃப்ரெண்டில் ஏதோ ஒர்க் போயிட்டுருக்காரு, என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யார் தெரிஞ்சதுனா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த கடல் நீரை வந்து குடிநீராகிற திட்டம் சொன்னாங்க, அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இங்கே சரௌண்டிங் பீப்புள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் மகாபலிபுரம். இப்போ வாங்க கீழே போகலாம். டீ போட்டாச்சு, வீட்டிலேருந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் பால், டீ தூள் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஈஸியாக போச்சு. இல்லைனா இங்கேருந்து நேற்று நைட்டு ஷாப்புக்கு போனோமே, அவ்வளோ தூரம் போனோம். எல்லோரும் டீ குடிக்கிறாங்க. எங்கள் அப்பா இனிமேல் தான் டீ குடி, எங்கள் அப்பாலாம் டீ குடிச்சு ரெடி ஆகிட்டாரு. சஷ்வந்த் ரித்திகா காலையில் எழுந்துட்டாங்க, காலையில் எழுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மற்றவனா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு பீச் சைடில் வந்து ஒரு சின்னதாக வாக் போகிறோம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது, அதனால தான் நான் ஸ்விம்மிங் ஃபுல்லில் குளிக்கல. பட் அசோக் மட்டும் குளிச்சாரு. சஷ்வந்தும் ரித்திகாவும் தண்ணியை பார்த்ததுலேருந்தே அவன் தண்ணியில் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் ரெண்டு பேருமே. பட் சஷ்வந்த்க்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து கொஞ்சம் கோல்டு சரியாச்சு. ஸோ அதனால் அவனை மட்டும் குளிக்க அலோவ் பண்ணலை. ரீசெண்டாக ரித்திகாவுக்கு வாங்கின லைஃப் ஜாக்கெட் ஒன்று இருந்தது, அதை மாட்டிட்டு தான் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லில் இறங்கினா. ஆனால் இறங்கின கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப குளிர்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டா. இந்த பீச் ஹவுஸ் ரிசார்ட்டை வந்து வெக்கேட் பண்ண போகிறோம். ஸோ 1 டே ஆகிடுச்சு. ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து பாதி திங்ஸ் காரில் ஏற்றியாச்சு, இன்னும் ஒரே ஒரு பேக் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதையும் இப்போ ஏற்ற போகிறேன் பாருங்கள். எல்லா திங்ஸையும் ஏற்றியாச்சு, கடைசி இந்த ஒரே ஒரு பேக் மட்டும் தான் இருக்குது, அதையும் உள்ளே வச்சிட வேண்டியதான். ஸோ எல்லாமே இங்கே பேக் பண்ணியாச்சு. ஸோ பிளாகிங் திங்ஸ் எல்லாமே வச்சு பேக் பண்ணியாச்சு. ஸோ அம்மாவோட திங்ஸும் உள்ளே வச்சாச்சா. இன்னும் சசி மட்டும் வரணும், வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. ஸோ நம்ம இப்போ வெக்கேட் பண்ணியாச்சு. பட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பீச்சில் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நேற்று விட பார்த்தீங்கன்னா தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் உள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு, அண்ட் மழையும் வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம ரொம்ப மழை பெய்யறதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டூ டேஸ் வந்து இந்த பீச் ரெசார்ட்டில் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எப்படி சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். டாடா, பாய் பாய்.